தென்கிழக்கு ஆசிய நாடுகளுள் ஒன்றான தாய்லாந்து கலவையான கலாச்சாரம், வியப்பான வரலாறு மற்றும் கண்கவரும் இயற்கை அழகுகளை கொண்ட ஒரு நாடாகும். தாய்லாந்தின் மக்கள் தொகை 69 மில்லியன் ஆகும். அவர்களில் பெரும்பாலானோர் தலைநகர் பாங்காக் மற்றும் நந்தம்புரியில் வசிக்கின்றார்கள். மழை காடுகளை கொண்ட தேசிய பூங்காக்கள், அழகான நீண்ட மணற் கடற்கரைகள், அன்பான மக்கள் உள்ளிட்டவைகளை கொண்ட தாய்லாந்துக்கு போகும் முன் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொள்வது நல்லது. அவை என்னென்ன என்பது பற்றி இப்போது பார்ப்போம். வெதர். தாய்லாந்துக்கு சுற்றுலா செல்ல சரியான காலநிலையை தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம். வெப்பமண்டல காலநிலையை கொண்ட தாய்லாந்து வெயில் காலம், குளிர்காலம் மற்றும் மழைக்காலம் என 3 வித பருவங்களை கொண்டுள்ளது. இதில் 70 டிகிரி முதல் 85 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை கொண்ட ஏகாந்தமான குளிர்காலம்தான் தாய்லாந்துக்கு சுற்றுலா செல்வதற்கான ஏற்ற காலம். தாய்லாந்தின் குளிர்காலம் டிசம்பர் மாதம் தொடங்கி மார்ச் வரை இருக்கும். இந்த பருவத்தில் மழை பொழிவுக்கு மிக குறைந்த வாய்ப்பே இருப்பதால் தாய்லாந்தை சுற்றி பார்க்க தடையேதும் இருக்காது. ஆனால் நீங்கள் கடுமையான வெப்ப காலமான மார்ச் முதல் மே வரையில் இருக்கும் மாதங்களில் தாய்லாந்து சென்றால் தாய்லாந்தை சுற்றி பார்ப்பதற்கு பதிலாக ஹோட்டல் அறைக்குள் முடங்கி இருக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் தாய்லாந்தின் வெயில் காலம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டும் கடுமையான வெப்பநிலையை கொண்டது. ஸ்ட்ரீட் ஃபுட். தாய்லாந்து செல்லும் சிலர் அங்கு ஆல் இன்க்ளூசிவ் ரெசார்ட் அல்லது ஹோட்டல்களில் தங்குவார்கள். இத்தகைய ஹோட்டல்கள் தங்கள் விருந்தினருக்கு வேளா வேளைக்கு உணவுகளை வழங்கி விடுவதால் அங்கு தங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு தாய்லாந்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் சாலையோர உணவு வகைகளை ஒரு பிடி பிடிக்கும் வாய்ப்பு கிடைக்காமலேயே போய்விடுகிறது. தாய்லாந்தின் ஒவ்வொரு தெருவோரங்களிலும் சாலையோரங்களிலும் எண்ணற்ற உணவு கடைகள் இயங்குகின்றன. அவற்றில் ஆம்லெட் முதல் அனகோண்டா வரை சாப்பிட கிடைக்கின்றன. கல்ச்சர். தாய்லாந்து மாறுபட்ட கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடு. எனவே அங்கு புதிதாக செல்வோர் ஒரு சில பழக்க வழக்கங்களை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். சிறிய கடைகள், வீடுகள் மற்றும் பாரம்பரிய உணவகங்களுக்குள் நுழைவதற்கு முன்பாக காலணிகளை கழற்றிவிட வேண்டும். கோயில்கள் மற்றும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் போதும் காலணிகளை கழற்றிவிட வேண்டும். தோள்கள் மற்றும் முழங்கால்களை மறைக்கும் ஆடைகளை அணிந்தால் மரியாதைக்குரியதாக இருக்கும். தாய்லாந்தில் ஒருவரின் தலை உடலின் புனிதமான ஒரு பகுதியாக கருதப்படுவது அங்குள்ளவர்களின், குறிப்பாக அந்நியர்களின் தலையை தொடுவதை தவிர்த்துவிட வேண்டும். உலகில் நட்புடன் பழகும் மக்களை கொண்ட நாடுகளுள் தாய்லாந்தும் ஒன்று. அந்நாட்டு மக்கள் தங்கள் நாட்டுக்கு வரும் அயல் நாட்டவரை அரவணைத்து உதவும் பண்பு கொண்டவர்கள். எனவே அவர்கள் பின்பற்றும் நடைமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் நாமும் ஓரளவாவது பின்பற்றினால் தாய்லாந்து மக்களின் அன்புக்கு பாத்திரமாகலாம். கரன்சி. தாய்லாந்தின் பணம் தாய் பட் என்பதாகும். ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகராக 31 தாய் பட் இருக்கிறது. இந்தியாவின் 100 ரூபாய்க்கு நிகராக 42 தாய் பட் உள்ளது. உங்களிடம் இருக்கும் பணத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ள தாய்லாந்தின் விமான நிலையத்திலேயே வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தாய்லாந்தின் பெரிய கடைகள் மற்றும் ஹோட்டல்களில் உங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலமும் பரிவர்த்தனை செய்யலாம். பார்கெய்னிங். பேரம் பேசி பொருட்களை வாங்குவது தாய் ஷாப்பிங் அனுபவத்தில் ஒரு பகுதியாகும். குறிப்பாக சாலையோர சில்லறை வியாபாரிகள் அயல் நாட்டவர் என்றால் பொருட்களின் விலையை 2 மடங்கு உயர்த்தி சொல்வார்கள். அவர்களிடம் பேரம் பேசி விலையை குறைத்தால் ஓரளவு நஷ்டத்தோடு பொருட்களை வாங்கலாம். முடிந்தால் நீங்கள் வாங்கும் பொருட்களின் விலையை பிற கடைகளிலும் விசாரித்து உறுதி செய்து கொண்ட பின் வாங்குவது நல்லது. அவாய்ட் அனிமல் டூரிசம். பல ஆண்டுகளாக தாய்லாந்தில் அதிகம் பார்வையிடப்பட்ட சுற்றுலா தலங்களில் டைகர் டெம்பிள்ஸ் மற்றும் எலிஃபண்ட் ட்ரெக்கிங் ஆகியவை இருந்து வருகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த விலங்குகள் சுற்றுலா பயணிகளால் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகின்றன. இதனால் காட்சி விலங்குகளுடன் தொடர்பு கொள்வதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. எனவே தாய்லாந்தின் காட்சி விலங்குகளை நெருங்குவதற்கு முன்பாக அதற்கான நெறிமுறைகளை தெரிந்து கொள்வது அவசியம்.